2021 கவுன்சிலிங் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான வீடியோ இந்த வீடியோ. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக்ஸ், ஸ்டூடெண்ட் காமனாக சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ பண்ணுற மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோவில் மூணு சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது, அதாவது காமனாவே சில ஸ்டூடெண்ட்ஸோட வீட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, அதாவது நெட் கனெக்ஷனாக இருக்கட்டும் இல்ல லேப்டாப்பாக இருக்கட்டும், இது மாதிரி ஏதாவது விஷயம் சாய்ஸ் ஃபில்லிங் வீட்ல பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது. அப்ப ஸ்டூடெண்ட் போயிட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போனாங்க அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர்ல 100 ரூபாயோ 200 ரூபாயோ 300 ரூபாயோ கண்டிப்பா நீங்க பே பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரௌசிங் சென்டருக்கு நீங்க 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தாதான் அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ அப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நார்மலாவே டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ்ல இருந்து கால் வரும், அதாவது நீங்க எங்க காலேஜ்க்கு வாங்க, எங்க காலேஜ்ல வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி யார் யாருக்கெல்லாம் கால் வருது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி நீங்க எங்க காலேஜ்க்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் நாங்க பண்ணி தரதுக்கு எந்த வித அமௌண்ட்டும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வரும். ஸோ அது மாதிரி கால் வரதுனால ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலேஜ்ல போயிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலேஜ்ல இருக்கவங்க தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தருவாங்க. இப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரப்ப அவங்களோட காலேஜை ஃபர்ஸ்ட் சாய்ஸா போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவாங்க, ரொம்ப ப்ரியாரிட்டி தருவாங்க. ஸோ அவங்களோட காலேஜை ஃபர்ஸ்ட் சாய்ஸா போடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அது மாதிரி அவங்களோட காலேஜ்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸா போட்டு அந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அது மாதிரி நீங்க காலேஜ்ல போய் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சாய்ஸ் ஃபில்லிங்கோட ஆர்டரை செக் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க கொடுத்த ஆர்டர்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாட்டி நீங்க ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போய் பண்ணிருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் மிஸ்டேக்கா இருக்குது என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒரு டைலமாலே இருப்பாங்க, அதாவது மேனேஜ்மெண்ட் சீட்ல நம்ம அட்மிஷன் போடுறதா அப்படி இல்லாட்டி கவுன்சிலிங் வழியாவே இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் வாங்குறது அட்மிஷன் போடுறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இது மாதிரி நீங்க டைலமால இருந்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகுற வரைக்கும் எந்த வித சர்டிபிகேட்டையும் காலேஜ் கிட்ட கொடுக்காதீங்க, ஓகேவா? அதாவது மேனேஜ்மெண்ட் சீட்ல, மேனேஜ்மெண்ட் சீட்ல நீங்க அட்மிஷன் போட போறீங்க அப்படின்னா, டைலமால இருக்கீங்க அப்படின்னா எந்த காலேஜ்லயும் உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்டை கொடுக்காதீங்க, ஓகேவா? பிகாஸ் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போயிட்டு ஏதோ ஒரு காலேஜ்ல அட்மிஷன் போட்டீங்க, உங்களோட சர்டிபிகேட்டு கொடுத்துட்டீங்க, ஆனா உங்களுக்கு கவுன்சிலிங்ல அதை விட நல்ல காலேஜ் வந்துருச்சு அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால அட்மிஷன் போட்டிருப்பீங்கல்ல அந்த காலேஜ்ல போயிட்டு சர்டிபிகேட் வாங்குறது கஷ்டம். சர்டிபிகேட் வாங்குறப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களை பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க டைலமால இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, கவுன்சிலிங்ல உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகுற வரைக்கும் ஒரிஜினல் சர்டிபிகேட்டை எந்த காலேஜ்லயும் கொடுக்காதீங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் டிப்பா இருக்குது, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு யார்கிட்டையும் கொடுக்காதீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் நீங்களே பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸே சாய்ஸ் ஃபில்லிங் கண்டிப்பா பண்ணுங்க. அப்படி இல்லைனாட்டி உங்களோட அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ ரொம்பவே நம்பிக்கையானவங்கள்ட்ட கொடுத்து மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி வேற யார்ட்டையாவது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டரை மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்டே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க, ஆர்டர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஸ்டூடெண்டே பண்ணிட்டு வர்றதுதான் ரொம்பவே பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த மூணு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கீழே பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.